தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா மறைவை தொடர்ந்து பிப்ரவரி 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இவிகேஎஸ் இளங்கோவனை போட்டியிடுகிறார். 38 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் இவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிடுகிறார். இதனால் காங்கிரஸ் தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். எப்போதும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான் என்றும், இடைத்தேர்தலில் வென்றாக வேண்டும் என்ற நோக்கில் அதிமுக போட்டியிட விருப்பம் தெரிவித்தேன் என்றும், பெரிய கட்சி என்பதால் அதிமுக போட்டியிடுவதுதான் சரியாக இருக்கும் என்றும் தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை விருப்பமனு தாக்கல் செய்யலாம் என்று அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக அலுவலகத்தில் விண்ணப்ப கட்டணமாக ₹15,000 செலுத்தி விருப்பமனு அளிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் கணேஷ்பூர் கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி ஒன்றில் கார்த்திக் ஷெகோகர் என்ற 3ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் மட்டுமே படித்து வருகிறார். அந்த மாணவனுக்கு பாடம் நடத்துவதற்காக கிஷோர் மங்கார் என்ற ஆசிரியர் தினமும் 12 கிலோமீட்டர் பயணம் செய்து பள்ளிக்கு வந்து பாடங்களை நடத்தி வருகிறார். ஒரே ஒரு மாணவர் மட்டுமே பள்ளிக்கு வந்த போதும் மாணவரின் கல்விக்கு தடை விதிக்காமல் பள்ளி நிர்வாகம் தொடர்ந்து இந்த பள்ளியை நடத்தி வருகிறது. பீகாரில் நபிகஞ்ச் பகுதியில் உள்ள பாலா கிராமத்தில் விஷ சாராயம் குடித்ததில் கடுமையான வயிற்று வலியால் பாதிக்கப்பட்ட 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் மாண்டரி பார்க் பகுதியில் உள்ள ஒரு கேளிக்கை விடுதியில் நடைபெற்ற சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் 100க்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அப்போது மர்ம நபர்கள் சிலர் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கி சூட்டில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பெண்கள் ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை பந்தாடியது. சென்னையில் 100 அணிகள் பங்கேற்கும் மாநில பள்ளி கல்லூரி கைப்பந்து போட்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார்.